அதிரடியாக ஒரு முடிவெடுத்திருக்காங்க. இனி ஒரு சேவைக்கு கட்டணமும் இல்லையாம் வரம்பும் இல்லையாம் முற்றிலும் இலவசம்னு சொல்லியிருக்காங்க. இது பற்றிய ஒரு சில முக்கியமான தகவல்களை இந்த பதிவில் பார்க்கலாம். சிறிது காலத்திற்கு முன்பு தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் தங்கள் வாடிக்கையாளர்களின் டேட்டா சேவைக்கான ஒரு வரம்பு, குரல் அழைப்பிற்கான ஒரு வரம்பு மற்றும் பயனர்களின் எஸ்எம்எஸ் சேவைக்கான ஒரு வரம்பு என்று அனைத்திற்கும் ஒரு வரம்பு அளவை வைத்திருந்தது. இதனால் வாடிக்கையாளர்கள் வரம்பிற்குள் சேவையை பயன்படுத்தும் கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டனர். ஆனாலும் அது அப்படியே நின்றுவிடவில்லை. சமீபத்தில் டிராயின் உத்தரவுடன் இந்திய தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் வரம்பற்ற குரல் அழைப்பு சேவை மற்றும் டேட்டா சேவையை அறிமுகம் செய்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது மற்றொரு முக்கியமான சேவைக்கு விதிக்கப்பட்டிருந்த வரம்பையும் டிராய் நீக்கம் செய்ய முடிவு செய்துள்ளது. அதற்கான முதற்கட்ட முயற்சியையும் டிராய் மேற்கொண்டு அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளது. சமீபத்திய அறிவிப்பின்படி தற்போது வாடிக்கையாளர்களுக்கு தினமும் வழங்கப்படும் 100 இலவச எஸ்எம்எஸ்கள் இனி வரம்பில்லாமல் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இனிமேல் தினமும் 100 எஸ்எம்எஸ் மட்டுமே என்கிற வரம்பு உங்களுக்கு இருக்காது. ஏனெனில் இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமான டிராய் இந்த வரம்பை இப்பொழுது நீக்கம் செய்துள்ளது. அதாவது உங்களுக்கு தினமும் வழங்கப்பட்ட 100 இலவச மெசேஜ்களின் வரம்பு தீர்ந்த பின்னர் நீங்கள் அனுப்பும் ஒவ்வொரு எஸ்எம்எஸிற்கும் 50 பைசா என்கிற கட்டணம் தற்போது வரை வசூலிக்கப்பட்டு வந்தது. ஆனால் இனிமேல் அந்த கவலை இல்லை. உங்கள் கணக்கில் இருக்கும் 100 வரம்பு எஸ்எம்எஸ்கள் தீர்ந்த பின்னர் நீங்கள் அனுப்பும் அடுத்த எஸ்எம்எஸ் முதல் அனைத்தும் இலவசம்தான் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு புரியும்படி எளிதாக சொன்னால் இனிமேல் அனைத்து தொலைத்தொடர்பு வாடிக்கையாளர்களுக்கும் வரம்பற்ற எஸ்எம்எஸ் நன்மை கிடைக்கும். இனிமேல் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வரம்பில்லாமல் மெசேஜ் செய்வது போல வரம்பே இல்லாமல் ஒரு நாளைக்கு எத்தனை எஸ்எம்எஸ்களை வேண்டுமானாலும் அனுப்பி கொள்ளலாம் என்று டிராய் அறிவித்துள்ளது. கடந்த நவம்பர் 2012 எஸ்எம்எஸ்களை கட்டுப்படுத்தும் நோக்கத்தின் கீழ் குறைந்தபட்ச தொகையாக ஒரு எஸ்எம்எஸிற்கு 50 பைசா என்கிற கட்டணத்தை விதித்து அறிமுகம் செய்தது. தற்போது டெலிகாம் கமர்ஷியல் கம்யூனிகேஷன் வாடிக்கையாளர்கள் விருப்ப தேர்வுகள் அறிமுகப்படுத்தப்பட்டதன் மூலம் எஸ்எம்எஸ்களுக்கான கட்டணத்தை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமில்லை என்று டிராய் விரும்புகிறது. இதன்படி தொலைத்தொடர்பு கட்டண 65வது திருத்த ஆணை 2020 தொலைத்தொடர்பு கட்டண 54வது திருத்த ஆணை அறிமுகப்படுத்திய எஸ்எம்எஸ் கட்டணத்திற்கான ஒழுங்குமுறை விதியின்படி விதிக்கப்பட்ட வரம்பையும் கட்டணத்தையும் டிராய் திரும்ப பெற்றுக்கொள்வதாக கூறியுள்ளது. இது குறித்து பங்குதாரர்களின் கருத்துக்களான காலக்கெடுவாக மார்ச் 3ம் தேதியும் எதிர்கருத்துக்களான காலக்கெடுவாக மார்ச் 17ம் தேதியும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இனி மக்கள் தங்கள் எஸ்எம்எஸ் சேவையையும் கட்டணம் இல்லாமல் எந்த ஒரு வரம்பும் இல்லாமல் இலவசமாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்கிற முடிவு வரவேற்கத்தக்கதாக உள்ளது. ஸோ ட்ராயின் இந்த அறிவிப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது குறித்த ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.